மதுரையில் குடோன் அமைத்து ரேஷன் அரிசி கடத்திய கும்பலிடம் இருந்து ஐம்பது டன்னுக்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மற்றும் ஏழு லாரிகளை குடிமைப்பொருள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மதுரை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசியை பதப்படுத்தி விநியோகம் செய்வதற்காக இருபதற்கும் அதிகமான தனியார் அரிசி ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அரசு அனுமதியுடன் கல்மேடு பகுதியில் இயங்கி வந்த அரிசி ஆலையில் ரேஷன் அரிசி டன் கணக்கில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அரிசி ஆலையில் சோதனையில் ஈடுபட்ட தென்மண்டல குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் குடோனுக்குள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த ஐம்பது டன் ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏழு லாரிகளையும் பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தல் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்